हरिओम गुरुवे शरणम् ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुखारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर 5 श्लोका नंबर 11 द्वन्द्वाणि सर्वाण्यखिलास्त्रिपुट्यः किञ्चित् समाश्रित्य विभान्ति वस्तु तन्मार्गणे स्याद् घलितं समस्तम् न पश्यतां सच्चलनं कदापि सो इदु ओरु அழகான வர்ஸ். ஸோ இதில் வந்து ரமணர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா சங்கரரோட கேட்குறதா எல்லாருக்கும் கேட்குறதா கொஞ்சம் கேட்கணும் இப்போ கேட்குறதா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து சங்கரருடைய அத்தியாச பாஷ்யத்தை வந்து ரமணர் வந்து சம்மரைஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா இது. ஸோ அகங்கார விசாரம் அப்படின்னு நாம் சொன்னோன்னா அதோட மீனிங் வந்து ஆத்ம விசாரம்தான் அப்படிங்கிறத வந்து நாம் இந்த ஸ்லோகத்துலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நாம் வந்து சும்மா பேருக்கு வேணால் அகங்கார விசாரம் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகங்கார அதிஷ்டான பூத ஆத்ம விசாரம் அதுதான் நாம் ஆக்சுவலாக பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்மாவை பற்றின விசாரம் தான் நாம் வந்து பண்ணுறோம். அப்போ இந்த ஆத்ம விசாரம் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆத்ம விசாரம் பண்ணினா என்ன கிடைக்கும்? ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் வரதுனால நமக்கு ஆத்ம அஞ்ஞானம் நீங்கிறது. ஆத்ம அஞ்ஞானம் போயிடுறதுனால அத்தியாசம் எல்லாம் கூட போயிடுறது. இப்போ ஆத்ம அஞ்ஞானத்தினால ஏற்பட்ட மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குல்ல, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் கூட வந்து போயிடுறது. இப்போ ஆத்ம அஞ்ஞான நாசகா அத்தியாச நாஷகா. அப்போ விசாரம் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், நம்ம விசாரத்தில் ஆரம்பிக்கிறோம். ஆத்ம விசாரம், விசாரம் நமக்கு என்ன கொடுக்கறது? ஞானத்தை கொடுக்கறது.
ஞானம் என்ன பண்ணுறது, அஜ்ஞானத்தை நீக்கிறது, நாசம் பண்ணுறது. அஜ்ஞானம் நாசமாச்சுன்னு சொன்னால் அத்தியாசமும் நாசமாகிறது. ஸோ இதுதான் வந்து ஜேர்னி, விசாரம், ஞானம், அஜ்ஞான நாசம், அத்தியாச நாசம். இப்போ ஆத்ம அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அத்தியாசம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்? ஆத்ம அஜ்ஞானத்தினால அத்தியாசம் ஏற்படுறது, அந்த அத்தியாசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அகங்காரஹா. அதுதான் அந்த அத்தியாசத்துக்கு பேர் இல்லையா, இந்த ஃபால்ஸ் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபால்ஸ் ஐ எதுலேருந்து பிறக்கிறது? ஆத்ம அஜ்ஞானத்துலேருந்து பிறக்கிறது. அதாவது ரியல் ஐயுடைய இக்னோரன்ஸ்லேருந்து ஃபால்ஸ் ஐ வந்து பிறக்கிறது இல்லையா. ரியல் ஐ என்னது? ஆத்மா. ஃபால்ஸ் ஐ வந்து அகங்காரஹா. அதனால் விசாரம் பண்ணுறதுனால ஆத்ம ஜானம் ஏற்படுறது, ஆத்ம ஜானத்தினால ஆத்ம அஜானம் போய்டுறது, ஆத்ம அஜானம் போகிறதுனால அத்தியாசம் போகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அகங்காரம் போகிறது அப்படின்னு அர்த்தமாகிறது. ஸோ அகங்கார நாசகா அப்படின்னா ஆத்ம விசாரத்துடைய ஃபைனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா மித்யா அகங்கார நாசகா. மித்யா அகங்காரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சத்திய ஆத்மாவை விசாரம் பண்ணுறது மூலமாக மித்யா அகங்காரம் நாசமாகிறது. கரெக்டா புரிஞ்சுதா? மித்யா அகங்காரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சத்திய ஆத்மாவை நாம் விசாரம் பண்ணுறது மூலமாக மித்யா அகங்காரம் நாசம் ஆகிறது. ஸோ இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளை நம்மளுக்கு கொடுக்கறது. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள். என்னது அது? சத்தியமித்யா புரியறதுக்கு. ஸோ சாஸ்திரம் வந்து கயிறு பாம்பு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. ஸோ இதை வந்து யார் ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா மாண்டோக்கிய காரிக்கால கௌடபாதர் தான் வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து கொடுக்குறார். அப்போ சங்கரர் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, கௌடபாதரே வந்து மாண்டூக்கிய காரிக்கால இந்த எக்ஸாம்பிளை வந்து சொல்லியிருக்கேன். அப்போ என்னது அது? கயிறு பாம்பு. இப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு கயிறு இருந்தது, ஆனால் அது எனக்கு கயிறு அப்படின்னு தெரியலை அப்படின்னா, அது கயிறு அப்படின்னு தெரியாத போது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன இருக்குது இப்போ? என்ன அஜ்ஞானம் இருக்கு? ரோப் இக்னோரன்ஸ் இப்போ எனக்கு இருக்குது, கயிறு அஜ்ஞானம் எனக்கு இருக்குது. அப்போ கயிறு அஜ்ஞானம் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுறது எனக்கு? பாம்பு பர்செப்ஷன் ஏற்படுறது. கயிறு அஜ்ஞானம் இருக்கும் பொழுது ஸ்னேக் பர்செப்ஷன் வந்து ஏற்படுறது. இப்போது அது பாம்பா அப்பியர் ஆகிறது இல்லை, பாம்பா அப்பியர் ஆகிறதுக்கு எது அதிஷ்டானமாக இருக்குது? கயிறு தான் அதிஷ்டானமாக இருக்குது. அதிஷ்டான கயிறு தெரியாத போது மித்யா பாம்பு அப்பியர் ஆகிறது. கரெக்டா? அதிஷ்டான கயிறு எனக்கு தெரியாத போது மித்யா பாம்பு அப்பியர் ஆகிறது. நான் எப்படி இந்த அப்பியர் ஆகிற பாம்பை இப்போ டேக்கிள் பண்ணுறது? எப்படி டேக்கிள் பண்ணுறது? இப்போ டைரெக்டாக நான் வந்து பாம்பு அட்டாக் பண்ணுறது மூலமாக ஏதாவது எனக்கு பிரயோஜனம் ஏற்படுமா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் எதை வந்து இப்போது டேக்கிள் பண்ணணும், எதை அட்டாக் பண்ணணும், எதை விசாரம் பண்ணணும்? அட்டாக் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? எதை விசாரம் பண்ணணும்? கயரை தான் நான் இப்போது விசாரம் பண்ண, அதிஷ்டான கயரை நான் இப்போது விசாரம் பண்ணணும். அப்போ அந்த ரோப் என்கொயரி இருக்கு இல்லையா, விசாரம்னா என்ன? என்கொயரி இல்லையா. அப்போ ரோப் என்கொயரி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகும், எங்கே லீட் பண்ணும் அது? ரோப் நாலேஜுக்கு ரோப் என்கொயரி வந்து லீடு பண்ணும். அப்படின்னா ரோப் நாலேஜ் வந்துடுதுன்னா என்ன போயிடும்? ரோப் இக்னோரன்ஸ்
போயிடும். ரோப் இக்னோரன்ஸ் போயிடுது அப்படின்னா ஸ்னேக் பர்செப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ இந்த ரோப் அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்? நாம் ஆத்மாவை போட்டுக்கணும். பாம்பு அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்? அகங்காராவை போட்டுக்கணும். வெரி குட். எல்லாரும் ரொம்ப சூப்பராக பதில் சொல்கிறீங்களே. ஆத்ம விசாரேன ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானேன ஆத்ம அஜான நாசகா, ஆத்ம அஜான நாசேன அகங்கார நாசகா. ஒன்ஸ் அகங்காரா போயிடுது அப்படின்னு சொன்னால் எல்லா டுவாலிட்டிஸும் அதோட போயிடுறது. டுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? துவந்துவம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி நிறைய பேர்ஸ் நம்ம வந்து மிஸ்கன்செப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. துவந்துவம் அப்படின்னு சொல்கிறோம், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு பேர், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பேர்ஸ், அதெல்லாம் வந்து போயிடுறது. துவந்துவாணி சர்வாணி, சர்வாணி துவந்துவாணி. அதுக்கப்புறம் என்னெல்லாம் போயிடுறது? த்ரிபுட்டி. த்ரிபுட்டினா என்னது? ட்ரையாட் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து துவந்துவம்னா ரெண்டு இருக்கு இல்லையா, த்ரிபுட்டின்னு சொன்னால் மூணு. என்னது? சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ நான் இருக்கேன், அப்புறம் நான் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து பார்ப்பவன், அப்புறம் இந்த மைக் வந்து பார்க்கப்படும் பொருள், அப்புறம் நான் எதை யூஸ் பண்ணி இதை பார்க்குறேன், என் கண்ணை யூஸ் பண்ணி இதை பார்க்குறேன், அப்போ அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அதுதான் த்ரிபுட்டி அப்படின்னு சொல்கிறோம், சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த த்ரிபுட்டி இருக்கு இல்லையா, அகிலாக த்ரிபுட்யா, அகிலாகான என்டையர் மொத்தம், மொத்த த்ரிபுட்டியும் கூட என்ன ஆகிடுறதான் போயிடுறது. ஏன்னா துவந்துவத்துக்கும் த்ரிபுட்டிக்கும் எது பேசிஸாக இருக்குது? அகங்காரா தான் பேசிஸ். நம்ம இன்ட்ரொடக்ஷன் கிளாஸை வந்து ஞாபகப்படுத்தின்றோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பர்சன் இல்லாமல் செகண்டு பர்சனும் கிடையாது, தேர்டு பர்சனும் கிடையாது. இப்போ இது எல்லாமே என்னது? அத்தியாசம். அப்போ டுவாலிட்டிஸ் எல்லாமே அத்தியாசம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே எப்படிப்பட்டது? கயிறு பாம்பு மாதிரி தான். இந்த த்ரிபுட்டியும் கூட அத்தியாசம்தான். அத்தியாசம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராங் அண்டர்ஸ்டாண்டிங், எரர், எரோனியஸ் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் எது சப்போர்ட் பண்ணுறது? இந்த துவந்துவம் த்ரிபுட்டி இதெல்லாத்தையும் எது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஆத்மா தான் சப்போர்ட் பண்ணுறது. சர்வாணி துவந்துவாணி எல்லா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸையும், அகிலாக த்ரிபுட்டியாக எல்லா த்ரிபுட்டிகளையும், சமாஸ்ருத்திய விபாந்தி. இப்போ எல்லா இதெல்லாமே என்னது? இந்த த்ரிபுட்டி துவந்துவம் இதெல்லாமே வந்து அன்ரியல் என்டிட்டிஸ், அதெல்லாம் எதுவுமே ரியல் கிடையாது. இப்போ கனவு மாதிரி, அது எல்லாமே எப்படி? கனவு மாதிரி அன்ரியல். காணல் நீர் இருக்குல்ல, அது மாதிரி அது எல்லாமே வந்து அன்ரியல். ரோப் ஸ்னேக் மாதிரி அன்ரியல். அப்போ அது அன்ரியலாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு அதிஷ்டானம் தேவைப்படுறது. அன்ரியல் என்ன அர்த்தம்? அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸு இல்லாததுனால இப்போ அது இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் வந்து அதுக்கு தேவைப்படுறது. இப்போ வந்து பொய்யான கனவு இருக்குல்ல, கனவு அன்ரியல் தானே, அன்ரியலாக இல்லையா? இப்போ அந்த பொய்யான கனவுக்கு தூங்க போகிற அந்த பர்சன் தானே அதிஷ்டானம். இப்போ பொய்யான கனவுக்கு தூங்க போகிற அந்த பர்சன் அப்படிங்கிற அதிஷ்டானம் தேவைப்படுறது. பொய்யான காணல் நீருக்கு அந்த ட்ரை கிரவுண்டு அதிஷ்டானம் வந்து தேவைப்படுறது. பொய்யான பாம்புக்கு கயிறு அப்படிங்கிற அதிஷ்டானம் வந்து தேவைப்படுறது. அது மாதிரி எல்லா துவந்தத்துக்கும், எல்லா த்ரிபுட்டிக்கும், எல்லா பொய்யான துவந்தத்துக்கும் பொய்யான த்ரிபுட்டிக்கும் அதிஷ்டானம் வந்து தேவைப்படுறது. ஸோ சமாஸ்ருத்தியா அப்படின்னா இட் டேக்ஸ் சப்போர்ட், இட் டிபெண்ட்ஸ். இதில் அதெல்லாம் அன்றியலாக இருக்கிறதுனால அது வந்து எதோட சப்போர்ட்டையோ எடுத்துக்கிறது.
எதோட சப்போர்ட்டு கிஞ்சித் வஸ்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிஞ்சித் அப்படின்னு சொன்னால் சம்திங் அப்படின்னு அர்த்தம். எதோட சப்போர்ட்டையோ அது வந்து எடுத்துக்கிறது. வஸ்துனா ரியாலிட்டி, ஆத்ம வஸ்து. அப்போ இந்த கிஞ்சித் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எதை மீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆத்மாவை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அதனால் எதோடையோ நம்மளுக்கு அது சொல்ல தெரியலன்னா எப்படி சொல்லுவோம், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியலை. அதை மாதிரி இங்கே சொல்கிறார், ஏதோ ஒன்றுத்தோடைய சப்போர்ட்டை அது எடுத்துக்கிறது. டிஸ்கிரைபே பண்ண முடியாத அந்த ஆத்மாவுடைய சப்போர்ட்டை அது எடுத்துக்கிறது. ஸோ அன்ரியல் துவந்த்வாஸ், அன்ரியல் த்ரிபுட்டீஸ். ஸோ டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஆத்ம வஸ்துவை சமாஸ்ரிதா, ஆஸ்ரிதம் பண்ணி இருக்குது, டிபெண்ட் பண்ணி இருக்குது. டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுறது, விபாந்தி, அது அப்பியர் ஆகிறது. பாம்பு வந்து எப்படி கயரில் அப்பியர் ஆகிறதோ, மிராஜ் வாட்டர் எப்படி கிரவுண்டில் அப்பியர் ஆகிறதோ, அது மாதிரி இந்த துவந்துவ த்ரிபுட்டி எல்லாம் அதிஷ்டான ஆத்மால அப்பியர் ஆகிறது. அதனால் இந்த அன்ரியல், துவந்துவம், த்ரிபுட்டி இதெல்லாம் அழியணும் அப்படின்னு சொன்னால், அகங்காராவை அட்டாக் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்ன போகணும், எங்கே போகணும், நம்ம அதிஷ்டானத்துக்கு போகணும். இப்போ வந்து அன்ரியல் கனவு இருக்குல்ல, அந்த கனவை நான் ரிமூவ் பண்ணணும், கனவை முடிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் கனவுலேயே இருந்துட்டு கனவை முடிச்சுக்கிறதுக்கு நான் ஏதாவது வழியெல்லாம் பண்ணினா ஒர்க் ஆகுமா? கனவுலேயே இருந்துட்டு கனவை நான் இப்போ எண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வந்து பிரயோஜனப்படாது இல்லையா. இப்போது என்ன பண்ணணும், நான் கனவை எண்டு பண்ணணும்னா ஜஸ்ட்டு முழிச்சுக்கணும், வேக்கப் டு தி வேக்கர் அதிஷ்டானம், அவ்வளோதான். பண்ணிட்டேன்னு சொன்னால் என்டையர் கனவு வந்து இப்போது போயிடும். அப்போ வேக்கர் நாலெட்ஜ் மட்டுமே கனவை அழிக்கும். அதனால் இங்கே வந்து ரமணர் சொல்கிறார், அதிஷ்டானத்துக்கு கிட்டக்க போ, அது கிட்டக்க போய் என்கொயர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ தன் மார்கனே, தத் மார்கனே அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதை தத் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து என்னது, எதை பற்றி முன்னாடி லைனில் சொன்னார் அவர், வஸ்து, ஆத்ம வஸ்து. இப்போ இங்கே வந்து அதிஷ்டான ஆத்ம வஸ்து தான் அந்த தத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ சப்போர்ட்டு கிட்டக்க போ அப்படின்னு சொல்கிறார். அந்த துவந்துவ த்ரிபுட்டி இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கிற அந்த ஆத்ம வஸ்து கிட்டக்க போ. மார்கணம் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, விசாரம், அனாலிசிஸ். தன் மார்கணே அப்படின்னா அதிஷ்டான விசார ஏவ, ஒரு அதிஷ்டான விசாரே ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம், அதிஷ்டான விசாரம் பண்ணுறது மூலமாக மட்டுமே என்ன ஆகுமா, சமஸ்தம் கலிதம் சியாத். ஆக்சுவலாக நாம் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா எழுந்துண்டால் மட்டும் போரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறார். தூங்கி எழுந்த உடனே எப்படி என்டையர் ட்ரீமும் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறதோ போயிடுறதோ. இப்போ வந்து தூங்கி எழுந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரீமில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கும்ல, நிறைய பேர் இருப்பாள், நிறைய வந்து மவுண்டனு, ட்ரீஸு எல்லாம் பார்த்துருப்போம். இப்படி தூங்கி எழுந்து ஒன்று ஒன்றத்தையாக நாக் ஆஃப் பண்ணுவோமா, இந்த ட்ரீயே நீ இப்போ போ, இந்த ட்ரீம் எலிஃபெண்ட்டே நீ இப்போ போ, நான் மூச்சுன்ட்டேன், இப்போ நீ இல்லை, நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுத்தையாக நாக் ஆஃப் பண்ணுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கி எழுந்த உடனே அது எல்லாம் விழுந்துடுறது. ஏன் விழுந்துடுறது தூங்கி எழுந்த உடனே, ஏன் எல்லாமே அப்படியே காணாமல் போய்டுறது? ஏன்னா ட்ரீமுக்கும் ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸு இல்லை. தூங்க போகிற நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன். இப்போ என்னுடைய இக்னோரன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்லீப் அதுதான் வந்து அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது. இப்போ இக்னோரன்ஸ் தான் அதை நரிஷ் பண்ணுறது,
அந்த ட்ரீமை இல்லையா. அப்போ இக்னோரன்ஸ் போன உடனே அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கம் போன உடனே அது எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுறது. அது மாதிரி தன்மார்கனே ஆன் என்கொயரி, விசாரத்தின் மூலமாக, விசாரத்தின் மூலமாக என்ன ஏற்படுறது, ஞானம் ஏற்படுறது. அப்போ நாலெட்ஜ் வந்த உடனே இக்னோரன்ஸ் போயிடுறது, இக்னோரன்ஸ் போன உடனே இக்னோரன்ஸ்னால் ஏற்பட்ட டுவாலிட்டி, அப்புறம் இந்த ட்ரையாடு, இது எல்லாமும் கூட போயிடுறது. ஸோ கலிதம்னா ரிசால்வ்டு, போயிடுறது. ஸோ ஒன்ஸ் அது எல்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பர்சன் அதிஷ்டான ஞானத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கான், நிலைச்சு இருக்கான். அதனால் சத் பஷ்யதாம், யார் வந்து அதிஷ்டான ஆத்மாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்காளோ, சத்னா இந்த இடத்துல சச்சித் ஆனந்த ஆத்மா, பஷ்யதாம் அப்படின்னா யாருக்கு அந்த ஆத்மாவை பற்றி இப்போ தெரியுமோ, யார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காளோ அவளுக்கு, கதா அப்பி சலனம் நாஸ்தி, மறுபடியும் அவ சம்சாரத்துக்குள்ள விழறது இல்லை, போகிறது இல்லை. இப்போ நான் வந்து அகங்காராவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும், நான் வந்து என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணுமோ, விழுந்துடுவேணோ விழுந்துடுவேணோங்கிற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அகங்காரா தன்னோட சர்வைவலுக்கு எத்தனையோ விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரெக்டா. இப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பேசிக்காக ஃபிசிக்கல் பாடிக்கு சாப்பாடு வேணும், அது சர்வைவ் ஆகிறதுக்கு ட்ரெஸ் வேணும், இருக்க இடம் வேணும், இதெல்லாம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸு இல்லையா. ஃபிசிக்கல் லெவலில் இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் மைண்ட் லெவலில் என்ன தேவை, மைண்ட் லெவலில் எப்படி அந்த அகங்கார ஐ வந்து எப்படி சர்வைவ் ஆகிறது, எப்படி வந்து அது அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணுன்னா என்ன பண்ணி ஆகணும், நான் என்னை சுற்றி இருக்கிறவாள் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், என்னை சுற்றி இருக்கிறவாளுடைய மூடை டிபெண்ட் பண்ணி என்னுடைய அகங்கார ஐ வந்து இருக்கும். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் லெவல்லையும் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த அகங்கார ஐ வந்து இருக்குது இல்லையா. அதனால தான் அகங்காரம் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, நளினி தலகத்தை ஜலவத்து. அதனால தான் நிறைய பேரை பார்த்தெல்லாம் மூடியாகவே இருப்பான். மூடி பர்சன்ஸை வந்து தயானந்த சுவாமிஜி மூடாகா அப்படின்னு சொல்லுவார், மூடி பர்சன் மூடாகா. ஏன்னா எப்போ சிரிப்பா, எப்போ கோச்சுப்பா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா சீரியஸ் ஆகிடுவான். ஏன், நம்ம ஒன்றுமே பேசியிருக்க மாட்டோம், ஆனால் திடீர்னு சீரியஸாக இருப்பான். ஏன் அப்படின்னா, வேற யாராவது ஏதாவது சொல்லியிருப்பா, இல்லைன்னா வேற யாராவது எப்பயோ இல்லை நம்ம சொன்னதே எப்பயோ சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அகெயின் என்னால் வந்து சோகமாக ஆக முடியும், கோபமாக இருக்க முடியும். ஸோ மூடு வந்து எஃபெக்ட் ஆகிடுறது. இப்போ அகங்காரம் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னா, சுத்திஹி அப்படின்னு சொல்லுவோம், சுத்திஹி. ஆனால் அதிஷ்டான ஆத்மா எப்படிப்பட்டது, சுத்திஹி ந அஸ்தி. பகவானுக்கு பேரே என்னது, அச்சுதஹா. அவருக்கு பேரே என்னது, அச்சுதஹா, ஒன் ஹூ நெவர் ஃபால்ஸ். ஏன்னா எதையுமே அவர் டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது, அச்சுதாய நமஹா, அதுக்கப்புறம் அனந்தாய நமஹா. அனந்தாய நமஹாவாக இருக்கிறதுனால தான், அனந்தாவாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து அச்சுதாவாகவே இருக்கார் இல்லையா. அப்போ ஞானிக்கு ஆஃப்டர் ஞானம் நோ ஃபால் பேக் இன் டு சம்சாரா. இங்கே வந்து அகே நாம் கவனிக்க வேண்டியது என்ன, தன்மார்கனே சமஸ்தம் கலிதம். இப்போ அதிஷ்டான ஆத்ம விசாரம் பண்ணுறது மூலமாக துவைத்தம் கச்சதி, துவைத்தம் போயிடுறது. அப்போ ஆத்மா என்கொயரி பண்ணுறது மூலமாக துவைத்தம் போயிடுறது. அதனால் ரமண மகரிஷி இங்கே என்ன சொல்கிறார், எல்லாரையும் இப்போ ஆத்ம விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி சொன்ன மாதிரி ஆத்ம விசாரம் பண்ணுன்னு சொல்கிறார். ஆத்ம விசாரம் பண்ணுறதுனால ஏற்படுற பெனிஃபிட்ஸை நமக்கு எடுத்து சொல்கிறார்.
பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் அதையும் வந்து சொல்கிறார். ஆனால் தி ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் ஆத்ம விசாரத்தை பற்றி எங்கேயுமே ரமண மகரிஷி குறிப்பிடுறது இல்லை இங்கே. அதனால் வந்து இந்த புக்கை மட்டும் சப்போஸ் நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், நமக்கு தெரியும் ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் எப்படி பண்ணணும் ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லப்படாததுனால நாம் என்ன பண்ணுவோம், இந்த புக்கை மட்டும் படித்தா கண்ணை மூடிண்டு உட்காந்துண்டு ஹூ அம் ஐ அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஹூ அம் ஐ அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மைண்டில் வர எல்லா தாட்ஸுமே என்ன தாட்ஸு, ஏதாவது ஒரு பதில் வரும்ல, ஹூ அம் ஐ அப்படின்னு கேட்டால் யூ ஆர் அன் இடியட் அப்படின்னு கூட வரும். அது கூட என்னது, அகங்காரா தாட்டு தான். இல்லை நம்ம வந்து ரொம்ப சாத்விகமான பர்சன் இடியட்ன்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னா, ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் டாட்டர் ஆஃப் திஸ் பர்சன், ஐ எம் சன் ஆஃப் திஸ் பர்சன், ஐ பிலாங் டு திஸ் ஃபேமிலி, ஹூ அம் ஐன்னு கேட்டால் அந்த மாதிரியான பதில் தான் வந்து நம்மளுக்கு வரும். இல்லைனா என்னுடைய ஏரியாவில் வந்து இப்போது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்காக நிறைய இதெல்லாம் போட்டுருக்கான், எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, என்னால் வெளியிலேயே போக முடியல, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் தான் வருமே ஒழிய ஹூஅமைக்கு வேறு எந்த பதிலும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வெறும் ஹூ அமை அப்படின்னு கண்ணை மூடிண்டு உட்காந்து கேட்கறதுனால எந்த ஆன்சரும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா எந்த நாலெட்ஜை நாம் வந்து அடையணும் அப்படின்னு சொன்னாலும், அதாவது எதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு என்ன தேவைப்படுறது, ஒரு அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு தேவைப்படுறது. இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து தீபாவளி ஷாப்பிங் போகல, என்னோடய வீட்டில் இருக்கிறவாளையே வந்து வாங்கின்னு வர சொல்லிட்டேன் தீபாவளி ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால், என்னுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸு என்ன கலர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கண்ணை மூடினு உட்காந்து என் தீபாவளி ட்ரெஸ் என்ன கலர், என் தீபாவளி ட்ரெஸ் என்ன கலர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடுமா அதோடய கலரு. இப்போ வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஸே வைக்கிறாங்க நம்ம வீட்டில், ஓகே தீபாவளி அன்னி கார்த்தால தான் நம்மளுக்கு வந்து அதை காமிப்பா அப்படின்னா கூட எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த கலர் என்னன்னு, கண்ணுனால் மட்டும்தான் அது என்ன கலர் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட அவள் எதை வச்சு பார்த்துருப்பா இல்லையா, உடனே நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சொல்லுவோம், இல்லையே அவள் சொன்னாலே அவள் எப்படி பார்த்தா, கண்ணை வச்சு தானே பார்த்தா. அப்போ எந்த ஒரு நாலெட்ஜும் ஜஸ்ட்டு கேள்வி கேட்கறதுனால மட்டும் ஏற்படுறது இல்லை. ஏன்னா பகவான் என்ன பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னா, ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கார். நாம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். அதனால தான் இந்த கண் காது மூக்கு இதெல்லாம் இருக்கு, இதுக்கு என்ன பேர், அப்பாடி ஞானேந்திரியம், ஞான இந்திரியம். ஞான இந்திரியம்னா என்ன அர்த்தம், ஞானத்தை அடையிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. இப்போ சவுண்டு நாலெட்ஜை அடைய நான் என்னத்தை பயன்படுத்தி ஆகணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தணும், ஸ்ரோத்ரேந்திரியத்தை நான் வந்து பயன்படுத்தி ஆகணும். அது மாதிரி ஆத்ம விசாரத்துக்கு அந்த அதிஷ்டான ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணி ஆகணும், ஒரு அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வந்து பயன்படுத்தி ஆகணும். அதையும் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இப்போ கலர் பார்க்க கண்ணு கொடுத்துருக்கார், சப்தத்தை கேட்க காது கொடுத்துருக்கார் இல்லையா. இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து கண்ணுனாலலாம் கலரை பார்க்க மாட்டேன், நான் காதுனால தான் ட்ரை பண்ணி கலரை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், யார் முட்டாளிங்க, யார் வந்து அப்படி சொல்கிறாளோ அவள் வந்து ஃபூல்ஸ் இல்லையா. இப்போ ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிக்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கார் பகவான், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இங்கே ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. அப்படியே ஏதோ வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை அப்படின்னு தெரிஞ்சுட்டாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் என்னை பற்றி தெரிஞ்சுப்பேன், அது வந்து நிறையா பேருக்கு
தெரியவில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஹூ ஆம் ஐ என்கொயரி கேங் இருக்கல்ல, அவளுடைய பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த விஷயம்தான். நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் பாவம் அவளுக்கு தெரியலை. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணியாகணும் அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷனில் ஆத்ம விசாரம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியாகணும், வேதம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ நாம் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நாம் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த ஃபீல்டுக்கு ரிலவெண்ட்டு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வா கச்சதி நோ மனஹா ந வித்மோ ந விஜானீமஹா யதை ததனு சிஷ்யாத். எங்கே கேட்டோம், கேனோ உபனிஷத்தில் நாம் வந்து படிச்சிருக்கோம். ஸோ ரெகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸு அப்புறம் மைண்டு, இதெல்லாம் வந்து இந்த என்கொயரி பண்ணுறதுக்கு கேப்பபிள் கிடையாது. ஏன்னா அதெல்லாமும் எதை பற்றின அறிவை நம்மளுக்கு கொடுக்கும், ஆப்ஜெக்டை பற்றின அறிவை தான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரோவேர்ட்டடாக இருக்குது, வெளிமுகமாக அது எல்லாமே திரும்பி இருக்குது. அதனால தான் வேதமே என்ன சொல்றது, வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தார் சந்நியாச யோகா யதய சுத்த சத்வா ஆஹா அப்படின்னு சொல்றதா அப்படின்னா என்ன அர்த்தம், வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா, ஆத்ம விசாரத்துடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இது குரு வேதாந்த வாக்கிய பிரமாணம் அப்படின்னு சொல்றது. சந்யாச யோகா அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு குரு முகமாக வர வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, குரு சாஸ்திர உபதேசகா அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுறது. அதனால் ஆத்மாவை பற்றின என்கொயரி அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தடாலஜியை நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், வேதாந்த விசார ஏவ ஆத்ம விசாரஹா. ஸோ அதனால தான் வந்து தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் அப்படின்னு எங்கே கேட்டோம், நம்ம முண்டக உபனிஷத்தில் பார்த்துருக்கோம். தத் விஜானார்த்தம் என்ன அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்மாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சக குரும் ஏவ அபிகச்சே, நீ குரு கிட்டக்க தான் போய் அதை கற்றுக்கணும். ஸோ குரு குருமேவ அபிகச்ச, குரு கிட்ட தான் நீ போயாகணும். அதனால் என்ன பண்ணியாகணும், வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் தன் மார்கணம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஞான யோகம் அப்படின்னு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த குரு வந்து ரிக்வயர்டா இல்லையா அப்படிங்கிற பேச்சுக்கே இந்த இடத்துல இடம் இல்லை. ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், நானே பேசி நானே கேட்பேனா, முடியாது இல்லை, யாரோ ஒருத்தர் பேசணும் நான் வந்து கேட்கணும். அப்போ அந்த யாரோ ஒருத்தர் தான் டெஃபினட்டாக குரு. அதனால் வந்து குரு கிட்ட போய் தான் இதை வந்து படிக்கணும். அந்த தன்மார்கணமில் தான் வந்து நிறைய பேர் வந்து ராங்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதிலேயே சுற்றின்னு இருக்கிறவா வந்து நிறைய பேர் இருக்கா, அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ கரெக்டாக நாம் வந்து இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 12 பேஜ் நம்பர் 6 வித்யா கதம் பாதி ந சேத வித்யா, வித்யா கதம் பாதி ந சேத வித்யா, வித்யா வினா கிம் ப்ரவிபாத்ய வித்யா, வித்யா வினா கிம் ப்ரவிபாத்ய வித்யா, த்வயம் ச கஸ்யேதி விசார்ய மூல, த்வயம் ச கஸ்யேதி விசார்ய மூல, ஸ்வரூப நிஷ்டா பரமார்த்த வித்யா, ஸ்வரூப நிஷ்டா பரமார்த்த வித்யா.
இப்போ போன ஸ்லோகத்தில் வந்து ஞான யோகம்தான் ப்ரைமரி சாதனா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா சம்சாரம் எதனால் ஏற்பட்டது? டுவாலிட்டினால் சம்சாரம் வந்து ஏற்படுறது. டுவாலிட்டி எதனால் ஏற்படுறது? இக்னோரன்ஸுனால் ஏற்படுறது. அதனால் இக்னோரன்ஸ் தான் நம்மளுடைய ப்ராப்ளம். அதனால் அதுக்கு எது சொல்யூஷன்? இக்னோரன்ஸுக்கு சொல்யூஷன் நாலெட்ஜ். நாலெட்ஜ் வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் கிடையாது, ஒன்லி சொல்யூஷன். எப்படி வந்து வெளிச்சம் மட்டுமே இருட்டுக்கு சொல்யூஷனாக இருக்க முடியுமோ, இப்போ இருட்டு ரூமில் உட்காந்துட்டு வெளிச்சம் வரணும், எல்லா கதவெல்லாம் நல்லா சாத்திட்டு எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு இருட்டு ரூம் இப்போது அங்கே உட்காந்துட்டு வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்ட் பண்ணால் வெளிச்சம் வருமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்ட் பண்ணுறது மூலமாக சித்த சுத்தி டெஃபினட்டாக கிடைக்கும், நிறைய புண்ணியம் கிடைக்கும், நோ டவுட். ஆனால் இருட்டு ரூமு வெளிச்சம் ஆகாது. அது மாதிரி அஞ்ஞானம் போகிறதுக்கு ஞானம் மட்டுமே ஒரே வழி. ஏன்னா அஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் டார்க்னஸ், அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தக்கரனை இருட்டு அது. அதனால் கர்மயோகம், உபாசனா யோகம் இதெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும்? சாதன சதுஷ்டய சம்பத்தி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ஞானம் மட்டுமே அஞ்ஞானத்தை போக்குறதுக்கான ஒரே வழி. இங்கே வந்து இந்த வருஷில் ஞானம்ங்கிறது கூட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் டுவாலிட்டி தானே, டுவாலிட்டிக்கு கீழே தானே அந்த ஞானமும் வருது அப்படின்னு ரமணர் வந்து இங்கே சொல்கிறார். அதாவது ஞானம் கூட ரிலேட்டிவ் ரியாலிட்டி தானே அப்படின்னு சொல்கிறார். அதனால் அல்டிமேட்டாக ஞானம் கூட என்னது? மித்யா. கரெக்டு தானே? ஞானமும் மித்யா தானே? ஆமா இல்லையா? நாலெட்ஜ் இக்னோரன்ஸ் இது ரெண்டும் வந்து துவந்துவமா இல்லையா? பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். இக்னோரன்ஸுக்கு ஆப்போசிட் என்னது? நாலெட்ஜ். அப்போ அது துவந்துவத்துக்கு கீழே வருமா வராதா? நாலெட்ஜும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி தான். ஏன்னா இப்போ ஞானம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் ஞானத்துக்கு முன்னாடியே அங்கே என்ன இருந்தாகணும்? அஞ்ஞானம் அந்த இடத்துல இருந்து ஆகணும். அப்புறம் ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இப்போ அஞ்ஞானம் என்ன ஆகிடும்? இட் கெட்ஸ் டிஸ்பிளேஸ்ட் இல்லையா? அதனால ஞானமும் மித்யாதான். இனிஷியலாக நம்ம வந்து ஞானத்தை பர்சியூ பண்ணுறோம், ஞானம் வேணும் அடையிறோம். எதுக்கு ஞானத்தை அடையிறோம்? அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்காக அடையிறோம். இப்போ அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வந்த உடனே அந்த ஞானத்தை இப்போ நாம் என்ன பண்ணணும்? டிஸ்ஓன் பண்ணணும். ஏன்னா ஞானம் வந்துடுத்துனா நம்மளை நம்ம என்ன சொல்லிப்போம்? ஞானி. இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ ஞானம் வந்துடுத்துனா ஐ ஆம் எ ஞானி. அதுவும் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அகங்காராவா இல்லையா? அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் அதிஷ்டானம். எதுக்கு அதிஷ்டானம்? ஞானம் அஞ்ஞானம் அது ரெண்டுத்துக்கும் நான் அதிஷ்டானம். நான் வந்து ஞானமும் கிடையாது அஞ்ஞானமும் கிடையாது, அது ரெண்டுத்துக்குமே நான் தான் சப்போர்ட்டர் அதிஷ்டானம். வித்யா அவித்யா துவந்துவ அதிஷ்டானம் அகமஸ்மி. சங்கரர் வந்து மனிஷா பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கார், அதில் சொல்கிறார் அகம் பிரம்மைவ ந பிரம்மவித்து அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? நான் பிரம்மன் தான், நான் பிரம்மனை தெரிஞ்சின்றவன் இல்லை. கரெக்டா? பிரம்மவித்துனா என்ன அர்த்தம்? பிரம்மனை தெரிஞ்சின்றவன் அர்த்தம். நான் பிரம்மனை தெரிஞ்சின்றவன் இல்லை, நான் பிரம்மனே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நீங்கள் வந்து கேட்டிருப்பேன் பிரம்மவேத
பிரம்மைவ பவதி. பிரம்மனை தெரிஞ்சுண்டா பிரம்மனாவே அவன் ஆயிடுறான். இப்போ பிரம்மனை தெரிஞ்சுண்டவன் இல்லை நான், நான் பிரம்மனே. இப்போ ஞானி அஜ்ஞானி இப்படி எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமே, அதெல்லாம் பின்ன என்னது அப்படின்னா வியாபகாரிக பார்லன்ஸில் யூஸ் பண்ணப்படுற வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ வியாபகாரிக திருஷ்டியாக நான் வந்து இப்போது ஞானி அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து ஞானம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் உங்களை ஞானி அப்படின்னு. இப்போது பேச்சு வழக்குக்கு எஸ் ஐ ஆம் அ ஞானி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியாக யாருமே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. பாரமார்த்திக திருஷ்டியாக ஞானியும் இல்லை அஞ்ஞானியும் இல்லை, ஜஸ்ட்டு ஆத்மா. அதனால் வந்து இந்த ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் ரமண மகரிஷி என்ன சொல்கிறார், ஞானம் அஞ்ஞானம் இது ரெண்டுமே கூட துவந்துவத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறார். இட் பிலாங்ஸ் டு தி பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ். ஸோ அது வந்து ரிலேட்டிவ் வேர்ல்டை சேர்ந்தது, அதனால் அதுவும் மித்யாதான் அப்படின்னு சொல்கிறார். ஞானமும் மித்யா அப்படின்னு இவ்வளோ கிளாஸ் கேச்சு சொல்கிறேளே, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்போம் நம்ம, இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸுக்கெலாம் வந்திருக்கவே மாட்டேனே. ஞானமும் மித்யா அப்படின்னு சொன்னால் எதுக்கு தான் சார் இதை கஷ்டப்பட்டு படித்து திட்டுலாம் வேற வாங்கிட்டு கிளாஸை கேட்டேலான்னு ஃபாலோலாம் பண்ணுறேன், எதுக்கு இதெல்லாம் பின்ன பண்ணணும்? ஞானமும் மித்தியானா நான் ஏன் கஷ்டப்பட்டு இதை படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? மித்யா அவித்யா போகிறதுக்கு மித்யா ஞானம் நம்மளுக்கு தேவைப்படுறது. ஸோ மித்யா ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், ரெண்டுத்தையுமே வந்து நாம் விட்டுடணும். இப்போ வந்து அழுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு கையில் அழுக்க எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அழுக்க ரிமூவ் பண்ண என்ன யூஸ் பண்ணுறோம், சோப்பு யூஸ் பண்ணுறோம். சே அந்த சோப்பு வந்து வெரி காஸ்ட்லி சோப். இப்போலாம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆயுர்வேதா அந்த இதெல்லாம் சரி, 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ் சோப்புன்னு வச்சுக்கோங்க, சோப்பே அவ்வளோ ரூபாய்க்கெலாம் இருக்குது. அந்த சோப்பை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சோப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லிப்பா, அது வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுது. இப்போ வந்து நான் கையெல்லாம் அலம்பிக்க மாட்டேன், ஏன்னா சோப்பு ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன பவர் இருக்குது, அழுக்க அப்சார்ப் பண்ணுற பவர் இருக்குது, அழுக்கை நீக்கிறதுக்கான பவர் அந்த சோப்புக்கு இருக்குது. அதனால் அது அப்படியே இருக்கட்டமே, கையிலையே இருக்கட்டமே அப்படின்னு சொன்னால் ஒத்துப்போமா, நம்ம வச்சுப்போமா அப்படியே? ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அந்த சோப்பு, நான் போய் ஏதோ மாலில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இந்த ஞானம் எனக்கு வந்திருக்கு, அதனால் எனக்கு அஞ்ஞானம் வந்து போயிடுத்து, நான் ஞானத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஞானியும் கிடையாது அஞ்ஞானியும் கிடையாது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி வந்து சோப்பையும் ரிமூவ் பண்ணுறோமோ, அழுக்கோட சேர்ந்து எதுவும் போகிறது, சோப்பையும் நாம் வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அது மாதிரி வித்யா அப்படிங்கிற சோப்பை அவித்யா அழுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணணும், அவித்யா அழுக்கு போனதுக்கப்புறம் வித்யா சோப்பை டிஸ்ஓன் பண்ணிடணும். அதனால் சொல்கிறார் வித்யாவோடைய ரிலேட்டிவ் நேச்சரை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், வித்யா கதம் பாதி, எப்படி வந்து வித்யாவை பற்றி நாம் நினைக்க முடியும், எப்படி நினைக்க முடியும், அவித்யா ந சேத், அவித்யா இல்லாமல் எப்படி வித்யாவை பற்றி நம்மளால் யோசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். வித்யா வினா அவித்யா பிரவிபாதி கிம், அப்படியே ஆப்போசிட், அவித்யாவை பற்றி நம்மளால் எப்படி யோசிக்க முடியும், வித்யா வினா வித்யா இல்லாமல் அவித்யாவை பற்றி எப்படி யோசிக்க முடியும் அப்படி கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நாலெட்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இக்னோரன்ஸை பற்றி நம்மளால் திங்க் பண்ண முடியுமா? அதே மாதிரி இக்னோரன்ஸுங்கிற கான்செப்ட் இல்லாமல் நாலெட்ஜை பற்றி நம்மளால் திங்க் பண்ண முடியுமா? இப்போ நாலெட்ஜை பற்றி இக்னோரன்ஸ் இல்லாமல்
பேச முடியாது. இக்னோரன்ஸை பற்றி நாலேஜ் இல்லாமல் பேச முடியாது. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுலேருந்து? அது ரெண்டும் இன்டர்டிபெண்ட், இன்டர் கனெக்டட், ரெண்டுமே வந்து ரிலேட்டிவ். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சூரியனில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சூரியனில் இருக்க முடியாது. சப்போஸ் யூ லிவ் இன் த சன், இருக்க முடியாது. சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, சூரியனில் சப்போஸ் நீங்கள் இருந்தேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இருட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது தெரியவே தெரியாது, கரெக்டாக? சூரியன்லேயே நாம் வந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இருட்டுன்னு ஒன்று இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இருட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னா நான் எப்படி வெளிச்சத்தை பற்றி பேச முடியும் இல்லையா? எனக்கு அதுதான் வெளிச்சம்னே கூட தெரியாது, ஏன்னா இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போது பகல் அப்படிங்கிற வார்த்தையை எதனால் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது? இரவு அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறனால. இரவுங்கிற வார்த்தையை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது? பகல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுனால தான். இப்போ ஒரு கண்ணு தெரியாத பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோம். கண்ணு தெரியாத பர்சனுக்கு லைட்டு பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா? அப்படின்னு நாம் நினச்சிட்டுருக்கோம். லைட்டு பற்றி தெரியாது, அதே மாதிரி டார்க்னஸ்ஸும் அவளுக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன சொல்வோம்? எல்லாமே அவளுக்கு இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவளுக்கு லைட்டே தெரியாததுனால டார்க்னஸ்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு ஆக்சுவலாக தெரியவே தெரியாது. இப்போ அவளுக்கு ரெண்டுமே மீனிங்லெஸ். நீங்கள் லைட் அப்படின்னு சொன்னாலும் அவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, டார்க் அப்படின்னு சொன்னாலும் அவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ வித்யா வினா அவித்யா ரவிபாதி கிம். ஸோ எப்படி வந்து அதை கன்சீவ் பண்ண முடியும்? கன்சீவ் பண்ண முடியாது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று பற்றி நம்மளால் பேசவே முடியாது. துவயம்ச கஸ்ய இதி விசாரிய. அதனால் ஒருத்தர் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டுத்தோடைய அதிஷ்டானத்தை இப்போ விசாரம் பண்ணி ஆகணும். எப்படி? எல்லா துவந்தத்துக்கும் எது அதிஷ்டானமாக இருக்கோ அப்படின்னு கேள்வி கேட்கறது மூலமாக நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வித்யா அவித்யா ரெண்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் எது அதிஷ்டானம்? இது விசாரிய. எப்படி விசாரம் பண்ணணும்? தன்மார்கனே முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரா? ஸோ அதுதான் வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசன ரூப விசாரம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் அது எங்கே கொண்டு போகும் நம்மளை? மூல ஸ்வரூப நிஷ்டா. மூலஸ்வரூபம்னா மூலன அதிஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து அதிஷ்டான நிஷ்டாக்கு கொண்டு போகும் அப்படின்னா அர்த்தம். பிரம்ம நிஷ்டாக்கு அது வந்து நம்மளை லீடு பண்ணும். பிரம்ம நிஷ்டானா பிரம்ம ஞான நிஷ்டா அப்படின்னா அர்த்தம். நிஷ்டானா அதுலேயே நிலச்சி இருக்கிறது. அதுலேயே நிலச்சி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் தான் அந்த பிரம்மன் அப்படிங்கிற ஞானத்தில் நிலச்சி இருக்கிறது. அதனால் எங்கெல்லாம் நாம் வந்து ஆத்மநிஷ்டா பிரம்மநிஷ்டா இப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோமோ கேட்குறோமோ அங்கெல்லாம் என்ன போட்டுக்கணும்? ஆத்ம ஞான நிஷ்டா, பிரம்ம ஞான நிஷ்டா அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ நாலெட்ஜிலேயே அபைடு பண்ணுறது. அபைடிங் அப்படின்னு சொன்னால் நிலச்சி இருக்கிறது. இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுவோம் நம்ம, அபைடு பண்ணுறது, ரியலைஸ் பண்ணுறது அப்படிலாம். இப்போ அபைட் பண்ணுறதுனா என்ன மீனிங்கே தெரியாமல் நிறைய வேர்ட்ஸ் வந்து நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நாலெட்ஜில் அபைடு பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து அதனுடைய டிரான்ஸ்லேஷன். நாலெட்ஜில் அபைடு பண்ணுறது அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்தோம், நாலெட்ஜை மறக்காமல் இருக்கிறது, நான் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன நான் ஃபர்கெட்ஃபுல்னஸ்னா? என்ன எப்பவுமே அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதா? சாப்பிடும்போது கூட நான் ஞாபகமாக சாப்பிட்றேனோ இல்லையோ அகம் பிரம்மாஸ்மி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அப்படியாது
மறக்காமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். எப்போ தேவைப்படுறதோ எனக்கு அது ஆக்சசிபிளாக இருக்கணும். நான் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் அது எனக்கு அந்த நாலேஜ் எனக்கு ஆக்சசிபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஞான நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய பேரை கேட்டால் இப்போ கிளாஸ் முழுக்க யோசிச்சுட்டே இருக்கல, நான் வந்து லாவண்யானா 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 லாவண்யா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேனா அப்படின்னா யோசிச்சுட்டேலாம் யாருமே நம்மளோட பேரெல்லாம் ரிப்பீட் பண்ணிடலாம் இருக்கவே மாட்டோம். ஆனால் யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மன் நான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நம்மளோட பேரை கரெக்டாக நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. எந்த எஃபர்ட்டுமே போடாமல் நம்மளால் வந்து அந்த நாலெட்ஜை ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பேர் நிஷ்டா இருக்குது, பேர் ஞான நிஷ்டா நன்னா இருக்குது, ஆனால் பிரம்ம ஞான நிஷ்டா நம்மளுக்கு வரணும். எஃபர்ட் போடாமல் அது ஆக்சசபிளாக இருந்ததுன்னா ஞான நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பரமார்த்த வித்யா, இதுதான் ரியல் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறேன். சுப்ரீம் நாலெட்ஜ், என்ன நாலெட்ஜ்? சுப்ரீம் நாலெட்ஜு நான் ஞாத்தா இல்லை அப்படிங்கிற நாலெட்ஜ் தான் சுப்ரீம் நாலெட்ஜ், ரியல் நாலெட்ஜ். நான் ஞாத்தா இல்லை, நான் நோவர் இல்லை அப்படிங்கிற நாலெட்ஜ் தான் ரியல் நாலெட்ஜ். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 13. भोतारमात्मानमजानतोयः बोधः स किं स्यात् परमार्थबोधः बोधस्य बोध्यस्य च संश्रयं स्वम् विजानतस्त द्वितयं विनश्येत्। அங்க வந்து ஞா போட்டிருக்கல, அது வந்து ஜாவா மாத்திக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். விஜான விஜானதஸ்த த்விதயம் வினஷ்யேத். சமஸ்கிருதத்துலேயும் தப்பாக இருக்குது, தமிழ்லேயும் தப்பாக இருக்குது. ஞா இருக்கு, அது போல் ஜா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஜா. ஸோ இங்கே வந்து ரமணர் வந்து செல்ஃப் நாலெட்ஜுடைய க்ளோரியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ என்டையர் ஹியூமனிட்டியே வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, இந்த மனுஷ ஜென்மாவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு. தே ஹவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். நான் யார் அப்படின்னு கேட்காமலேயே இந்த ஜென்மாவை வந்து வேஸ்ட் பண்ணிடுறா. தன்னை பற்றி தெரிஞ்சுக்காமலேயே என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒருத்தொருத்தரும் ஒரு ஒரு அனாத்மா பின்னாடி ஓடின்ருக்கா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சயின்சஸ் இருக்குல்ல, எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்களை நாம் என்கொயர் பண்ண போகிறோம், பட் ஒரு நாளைக்கும் யாருமே வந்து அந்த என்கொயரி பண்ணுற ஆளை என்கொயர் பண்ணுறது இல்லை. என்கொயரர் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பற்றின என்கொயரி யாருமே வந்து பண்ணுறது இல்லை. இங்கே வந்து ரமணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த என்கொயரரை நீ என்கொயர் பண்ணாமல் பாக்கி என்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதெல்லாம் டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மானம் அஜானதா, யாருக்கு தன்னை பற்றி தெரியலையோ, அதாவது பராவித்யாவை அடையாமல். பராவித்யா எந்த உபனிஷத்தோட லாங்குவேஜ்? முண்டக உபனிஷத்துடைய லாங்குவேஜ். பராவித்யாவை அடையாமல் யார் வந்து அபராவித்யாவை மட்டும் அடைஞ்சிருக்காளோ அவன் அடைஞ்சது எல்லாமே டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பர்சனுக்கு யஹ போதஹா, அவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்னெல்லாம் டிகிரி வாங்கியிருந்தாலும் எவ்வளோ பிஹெச்டிஸாக அவர் இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு. சங்கரரே வந்து ஒரு இடத்துல சொல்வார், அபராவித்யாகி அவித்யா அப்படின்னு சொல்வார். அபராவித்யா என்னம்மா?
அவித்யா. அதனால் சக போதகா அப்படின்னா அனாத்ம போதகா, பரமார்த்த போதகா கிம் சியாத், எப்படி வந்து அனாத்மா நாலெட்ஜு ரியல் நாலெட்ஜாக ஆக முடியும் அப்படின்னு இங்கே கேட்குறேன். அது எல்லாமே வந்து ஒர்த்லெஸ் நாலேஜ். அனாத்மா நாலேஜ் எல்லாமே எப்படிப்பட்டது? ஒர்த்லெஸ். ஆத்மானம் அஜானதா, எப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை தெரியல இல்லையா, அவர் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கல, எப்படிப்பட்ட ஆத்மா அது அப்படின்னா போதாரம், போதாரம். இப்போ எந்த ஆத்மா நோவர் ரோலை ப்ளே பண்ணுறதோ, இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறேனோ மேக்ஸ் படிக்கிறேனோ இல்லை வேதாந்தம் படிக்கிறேனோ இல்லை டான்ஸ் கற்றுக்கிறேனோ பாட்டு கற்றுக்கிறேனோ, அது எல்லாமே எதனால், எல்லா ஒரு விஷயத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், நோவராக இருக்கிறதுனால தான் அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா. அந்த நோவரை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீ பாக்கி எல்லாத்த பற்றி தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன். பாக்கி எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மற்றது எல்லாமே அனாத்மா. அனாத்மா பற்றின நாலேஜ் வந்து எப்படி கிரேட்டாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே கேட்குறார். மித்யா பற்றின நாலேஜ் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. இப்போ அனாத்மா ஞானம் அந்த இண்டிவிஜுவலை வந்து சம்சாரத்திலிருந்து ஃப்ரீ பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அந்த சம்சாரம்னா என்னது, நிறைய விஷயங்களே நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்கிறது, பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்கிறது, அந்த லிமிட்டேஷன் இருக்குல்ல, அதுதானே சம்சாரம் இல்லையா, அதுதானே நம்மளை வந்து வருத்தப்பட வைக்கிறது. அப்படியே டிப்ரெஷனுக்கெலாம் ஏன் போகிறோம் நம்ம, பல வருஷமாக ட்ரை பண்ணி என்னால் வந்து அதை பண்ண முடியலை. அந்த லிமிட்டேஷன்லேருந்து, சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்லேருந்து அனாத்மா ஞானம் உன்னை ஃப்ரீ பண்ணுமா அப்படின்னு இங்கே கேட்குறேன். ஐ ஆம் ஸ்மால் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கே, அதை அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா அனாத்மா நாலேஜ் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, ஒரு நாளைக்கும் ஹெல்ப் பண்ணாது. இன்னும் ஸ்மால், இன்னும் ஸ்மால், இன்னும் ஸ்மால் தான் நம்மளை ஆக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் எனக்கு தெரியவே இல்லையே. இப்போ யாராவது வந்து எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு என்ன ஆகிடுறது, ஓ எனக்கு அவ்வளோ விஷயங்கள் இன்னும் எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் இன்னும் என்ன ஸ்மாலாக தான் கன்சிடர் பண்ணுவேனே ஒழிய, நான் ஐ ஆம் ஆல ஒரு நாளைக்கும் என்னால் ஆகவே முடியாது. ஐ ஆம் ஆல் அப்படின்னு நான் சொல்லணுன்னா எனக்கு என்ன ஞானம் தேவைப்படுறது, ஆத்ம ஞானம் எனக்கு தேவைப்படுறது. ஸோ செல்ஃப் என்கொயரி பண்ணாமல் நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரியல் நாலெட்ஜ் எப்படிப்பட்டது, என்னை பற்றின அறிவு இல்லையாது, நோவர் வேஷம் போட்டுருக்கிற ஐயை பற்றின அறிவு தான் ரியல் நாலெட்ஜ். கரெக்டா? ஸ்வம் விஜானதா, யார் ஒருத்தர் தன்னோட ஓன் நேச்சரை தெரிஞ்சுக்கிறாளோ, ஸ்வஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம் என்னதுங்க, ஆத்ம ஸ்வரூபம், சம்ஸ்ரயா, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அதிஷ்டானம், எதுக்கு, போதஸ்ய போத்யஸ்ய, எல்லா நாலெட்ஜும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அதுதான் அதிஷ்டானம். எல்லா நாலெட்ஜுக்கும் ஆத்மா தான் அதிஷ்டானம், எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஆத்மா தான் அதிஷ்டானம் அப்படி நம்ம தெரிஞ்சுட்டோன்னா என்ன ஆகும், போதா போத்ய அது ரெண்டுமே வந்து அன்ரியல் ஆகிடும். இப்போ கனவு ஆப்ஜெக்டு அன்ரியல் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால், கனவு ஆப்ஜெக்டுடைய அறிவும் அன்ரியலாக ஆகிடுறது இல்லையா. ஆப்ஜெக்டே போச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஞானமும் வந்து அது கூட போயிடும். இப்போ ஆப்ஜெக்டும் போயிடுறது ஞானமும் போயிடுறது அப்படின்னு சொன்னால், நான் என்ன நோவர் அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஆப்ஜெக்டே போயிடுறது, அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை பற்றின அறிவும் வந்து அன்ரியல் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ என்ன எப்படி நோவர் அப்படின்னு சொல்லிக்க முடியும், நான் நோவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் இப்போ இழக்கிறேன். அப்போ என்ன தான் இருக்குது, எது எஞ்சி இருக்குது, கான்ஷியஸ்னஸ் ஆத்மா மட்டும்தான் இருக்குது. த்ரிபூட்டி ரஹித ஆத்மா, நோவர் நோன் நாலெட்ஜ் மூணுமே வந்து இப்போது போயிடுறது. விஜானதா த்விதயம் வினஷேத், இங்கே வந்து அவர் வந்து த்விதயம்னு சொல்கிறார். ஆக்சுவலாக த்ரிபூட்டியே போயிடுறது, நோவர் நோன் நாலெட்ஜ் மூணுமே வந்து
போயிடுறது. அதனால் அனாத்மா என்குவைரி பண்ணுறதுக்கு பதிலாக நீனு ஆத்மா என்குவைரி பண்ணு. சப்ஜெக்ட் என்குவைரி தான் உன்னுடைய சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஹரி ஓம். நீங்கள் வந்து வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் பார்த்துருப்பேன், பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்லாம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அது அப்படின்னா, நம்மளுடைய கேம்ப்ஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட். மேஜராக வந்து ரெண்டு கேம்ப் பற்றி நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஒரு கேம்ப் வந்து ஜான்வரி எண்டில் இருக்கும். என்ன டேட் அப்படின்னா, ஜான்வரி 25th டு ஜான்வரி 29. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, உத்தண்டி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கீங்க. எவ்வளோ தூரம் இங்கேருந்து? ஈசிஆர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல சுத்தானந்தா சுவாமிஜியோட ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஜான்வரி மாதத்தோடைய கேம்ப் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேம்ப், ரெண்டாவது கேம்ப் எங்கே அப்படின்னா, ரிஷிகேஷில் இருக்கும். அதுதான் பிக் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் மாதம். இது எல்லாமே வந்து ஜான்வரி ஆகஸ்ட்ல 2023. ஸோ ரிஷிகேஷில் எங்கே இருக்கும் அப்படின்னா, தயானந்த சுவாமிஜியுடைய ஆசிரமத்தில் இந்த கேம்ப் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பிளேஸ். அண்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு எப்போ போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 9th டு ஆகஸ்ட் 16th. ஸோ என்ன டபுள் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, ஆகஸ்ட் 15th வந்து சுவாமிஜியோடைய ஜென்மதினம். ஸோ அந்த நேரத்தில் நாம் வந்து அந்த ஆசிரமத்தில் இருந்தோம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். எல்லா புண்ணியத்தையும் நம்மளே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாரோட புண்ணியத்தையும் கூட நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டிவைன் பிளேஸ் அது. எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி போன வாழ்க்கு தெரிஞ்சிருக்கும். தயானந்த சுவாமிஜி ஆசிரமம் எவ்வளோ பேர் போயிருக்கேன்னு தெரியல. இது ஆசிரமம் வந்து இந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கேஞ்சஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கங்கையில் போய் குளிக்கணும், வந்து கிளாஸ் கேட்கணும், திருப்பியும் கங்கையில் போய் குளிக்கணும், கிளாஸ் கேட்கணும். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்னொரு அதில் அந்த ரிஷிகேஷ் கேம்பில் இன்னொரு ஒரு சிக்னிஃபிகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பத்ரிநாத் யாத்ராவும் நாம் வந்து போகிறோம். ரிஷிகேஷில் பத்ரிநாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா, சார் தாமில் ஒன்று, பத்ரிநாத். அந்த யாத்ராவும் வந்து நாம் போகிறதுக்கு முயற்சியெலாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்த கேம்ப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா, காஸ்ட்டும் வந்து இந்த கேம்பில் இன்வால்வ்டு இல்லையா. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், எல்லாரையும் அக்காமடேட் பண்ணணும், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஆகஸ்ட் மாதம் நம்ம போகிறதும், ஜான்வரியும் எல்லோரும் வரணும். ஓகே, அதுக்காக வந்து ஜான்வரி வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. ஜான்வரி கேம்ப்பும் வரணும், ஆகஸ்ட் கேம்ப்பும் வரணும். ஜான்வரியில் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னா, மாண்டூக்கியா பார்த்துட்டுருக்கோம்ல, அந்த காரி காஸ் வந்து அங்கே கண்டினியூ ஆகும். ஆகஸ்ட் கேம்பில் என்ன டெக்ஸ்ட்டு, அது வந்து சஸ்பென்ஸ். அது என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டியூ கோர்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த இதில் முக்கியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அனுப்புவா வாட்ஸ்அப்பில், அதை வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். என் கேம்புக்கு வரலா வரலையா அப்படின்னு. அக்டோபர் 30th தான் கடைசி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, அவ்வளோ டைம் தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போவே நம்ம வந்து டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணினாதான் எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிக்கணும். இது வந்து சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வர விஷயம் கிடையாது, ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொல்கிறதுனா, நாங்கள் வந்து ரெண்டு வாட்டியும் எங்களுடைய குருநாதர் வந்து எங்களை அங்கே கூட்டின்னு போயிருக்கார். ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு விதமான ஒரு அப்டிக்கல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அதனால் ஃபஸ்ட்டிலேருந்தே வந்து பயங்கர ப்ரேயர்ஃபுல்லாக இருந்து, ரொம்ப ரொம்ப டிவைனாக ரொம்ப இதுவாக இருந்து நம்ம வந்து அந்த கேம்ப் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்.
ப்ளஸ் என்னென்னா இங்கேயும் முன்னாடியும் பூஜையெல்லாம் இருக்கும், கேம்ப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் எல்லாமே இருக்கும். ஆனால் அவ்வளோ ரொம்ப சீக்ரெட்டாக பண்ண வேண்டிய விஷயம், ரிஷிகேஷ் போகிறதுலாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் வந்து இல்லை பைசாவும் என்ன அமௌண்ட் அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்வேளா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவள் கொடுப்பா. ஜான்வரி கேம்போடைய இதுவும் சொல்லுவாள், ஆகஸ்ட் கேம்போடைய இதுவும் சொல்லுவா. இதுக்கு நடுவில் ஏதாவது கேம்பில் இருக்குமானா எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம ஆகஸ்ட் இது போகிறதுனால பாக்கி எந்த நடுவுலலாம் எந்த இதுவுமே நம்ம வந்து வச்சுக்க போகிறதில்ல. இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் வந்து சிக்னிஃபிகண்ட் நம்பர் நம்மளுக்கு வந்தால் தான் நம்ம வந்து ரிஷிகேஷ் போவோம். எப்பயுமே வர மாதிரி அதாவது 50 பேர் அட்லீஸ்ட் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் கேம்ப் போகிறதுக்கு. அதுதான் அக்டோபர் 30 தேதிக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி வந்து ரிக்வயர்ட் நம்பர் வந்து வரலைன்னா நீங்களே தனித்தனியாக உங்கள் வீட்டிலேருந்து ரிஷிகேஷ் போய்க்க வேண்டிதான். எங்களோட வரணும்னு ஆசைப்பட்டேன்னா எல்லோரும் வந்து வரத்துக்கு ஒழுங்காக ரெஸ்பான், அதாவது 30th சொல்லிவிடுங்க. நீங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பேசி எல்லாம் 30th வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே டிலே பண்ணால் எனக்கு இன்னும் 2 வேணும், எனக்கு இன்னும் 3 வேணும் அப்படின்லாம் கேட்டால் எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயும் வந்து அவகிட்டையும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்வால்வ். சும்மா நம்ம வந்து மஞ்சக்குடியே போயிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய விஷயம் இது இல்லை. நிறைய வியவஸ்தா வந்து இதில் இன்வால்வ், நிறைய பேர் வந்து நிறைய வேலையெல்லாம் பண்ணணும். அதனால் நம்ம சைட்லேருந்து அட்லீஸ்ட் இந்த கான்ட்ரிபியூஷனாவது இருக்கணும். என்ன கான்ட்ரிபியூஷன், கரெக்டாக நேரத்துக்கு நான் வரேன் வரலன்னு சொல்லணும். வரேன்னு சொன்னால் அவள் என்ன பைசா சொல்கிறாளோ அதை கொடுக்கறதுக்கான முயற்சியும் வந்து, அதாவது ஏதோ இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் பேசின்னு இருக்கா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இல்லை நான் ஷுட் ஐ டெல் ஓகே. வந்து காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 25,000 ஆகுது போயிட்டு வரதுக்கு, ஒன்லி ஃபார் தி கேம்ப். அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்க்ளூடிங் டிக்கெட்ஸ், டிக்கெட்ஸ் இல்லாமல் இது வந்து கேம்ப்புக்கு மட்டும் இவ்வளோ ரூபாய் ஆகிறது. ஸோ இதை வந்து இப்போவே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு 2,000-3,000 அந்த மாதிரி வந்து இதுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சேல் அப்படின்னா நீங்களே ஒதுக்கி வச்சுட்டக்கூடாது, இவளுக்கு அமுச்சுடணும். அமுச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம அதை வந்து ஒதுக்கி வைக்கிறேன்னா நம்மளே வேறு எதுக்காக அதுக்கு அதை யூஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா. அதனால் வந்து மாதம் மாதம் வந்து இதுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கும் ரொம்ப அதாவது ப்ரெஷர் தெரியாது, பர்டனாக இருக்காது, நம்மளால் வந்து ஈஸியாக அதுக்கு கொடுத்து போயிட்டு வர முடியும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ 9 இருக்குது இன்னும் நம்மளுக்கு அந்த ஆகஸ்ட் மாதம் போகிறதுக்கு. அதனால் எல்லோரும் வந்து அழகாக பிளான் பண்ணி எங்கெல்லாமோ போகிறோம்ல, ரிஷிகேஷ் போனோம்னு ஐ திங்க் எல்லாருக்குமே ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அதனால் வந்து அந்த ஒரு பிளேஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சுவாமிஜியோட இதில், அங்கே இன்னும் நம்ம போகல, அதையும் போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இதாகிடும். அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. 30th இஸ் த லாஸ்ட் டேட், அந்த டைம்லாம் போடுவோம்ல 10 PM 30th. கூகுள் ஷீட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வில் நாட் பி அவைலபிள் ஃபார் யூ டு ஃபில் அப், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம். நோ மோர் எக்ஸ்கியூசஸ்லாம், வரலைன்னா வரலை அவ்வளோதான், நம்பர் ரிக்வயர்ட் நம்பர்ஸ் வரலைன்னா வி ஆர் நாட் கோயிங் ஓகேவா. அதுதான் பிக் அனவுன்ஸ்மெண்ட். ஹரியோம்.